வி கிரியேஷன் கலைப்புலி எஸ் தானு தயாரிப்பில் வெற்றிமாறன் இயக்கத்தில் தனுஷ் நடிக்கும் மசூரன் அக்டோபர் 4 முதல். இந்திரா ப்ராஜெக்ட்ஸ், உங்கள் கனவு எங்கள் லட்சியம். இல்லை, எனக்கு என்னென்னா நான் படம் பார்க்கணும்னு நினச்சேன். நம்ம வீட்டு பிள்ளைய படம் பார்க்கணுன்னு சொல்லி கூப்பிட்டு கேட்டேன். அப்போ அவர் எனக்கு வந்து 3 நாள் முன்னாடியே ஒரு ஃபோன் பண்ணாங்க. கணேஷ் சார், ஒரு திரையரங்கம் நடத்தக்கூடிய 100 கணக்கான 1000 கணக்கான படங்களை பார்த்து அதை பார்த்து வியந்து ரசித்து பார்த்துக்கிட்டு இருக்க ஒரு மனிதர், பிக்பாஸ் ஷோவை பார்த்து அதில் ஒரு கண்டஸ்டண்ட்டாக நான் போனதை 100 நாட்கள் தொடர்ந்து பார்த்து, 90 நாட்கள் நான் இருந்த வரைக்கும் தொடர்ந்து பார்த்து என்னை வந்து ஒரு கிட்டத்தட்ட 1.25 மணி நேரம் அவரும் அவர் குடும்பத்தோடு சேர்ந்து பாராட்டினது எனக்கு அவ்வளோ பெரிய சந்தோஷத்தை கொடுத்தது. என்ன சார் நீங்கள் இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டப்போ, இல்லை சார், நாங்கள் வந்து சேரன்ற இயக்குநரை பார்த்துருக்கோம், நாங்கள் வந்து சேரன்ற நண்பரை ஒரு நல்ல மனிதரை பார்த்தோம்னு சொல்லி எனக்கு பாராட்டும் பொழுது எனக்கு ஒரு பெரிய ஒரு கண்கலங்கிற மாதிரி ஒரு நிகழ்வு ஆயிடுச்சு. அப்போ நான் வந்து சொன்னேன், என்னை உங்களை பார்க்கணுன்னு சொன்னார் என்னைய. இல்லை சார், நான் தியேட்டருக்கு வரேன், நான் வரும்போது பார்க்குறேன்னு சொன்னேன், எனக்கு தெரியாது இப்படி இப்படி ஒரு பெரிய ஏற்பாடை பண்ணி வச்சுருப்பார் அப்படின்னு. அதுக்கு நான் அவங்க அப்பா காலத்துலேருந்து நான் அவங்கள பார்த்துக்கிட்டு இருக்கேன். அவங்க அப்பா வந்து கலைஞர்களை மதிக்கிறதுல ஒரு முதல் மனிதர். சிவாஜி சார்லாம் அவருக்கு வந்து அவ்வளோ பெரிய க்ளோஸ். அவர் இங்கே நீங்கள் கமலா தியேட்டரில் பார்த்தீங்கன்னா இங்கே வராத கலைஞர்களே கிடையாது. அந்த வகையில் எனக்கு இந்த கௌரவம் கிடைச்சதுக்குன்றது நான் ஒரு பெரிய பாராட்டுக்குரிய ஒரு விஷயமாக நான் நினைக்கிறேன். ரொம்ப நன்றி கணேஷ் சார். தேங்க்யூ சந்தோஷம் சார். எப்போவுமே சொல்கிற மாதிரி சார் வந்து எங்களுக்கு அண்ணன் மாதிரி, பிகாஸ் அவங்களுடைய அம்மா பேரும் கமலா, என்னுடைய அம்மா பேரும் கமலா. ஸோ அதனால அந்த ஒரு இது இட்ஸ் வெரி பியூட்டிஃபுல். எப்போவுமே அன்பு வச்சிருக்கிற கமலா தியேட்டர் நிறுவனத்திற்கும் கமலா தியேட்டர் ஊழியர்களுக்கும் கோபி சார் அத்தனை பேருக்கும் வந்து என்னுடைய மனமார்ந்த நன்றி. இவ்வளோ பேர் வந்துட்டீங்க, எனக்கு என்னென்னு புரியல. நான் சார் நீங்கள் சின்ன ஸ்டேஜ் கிட்டுவாங்களா, அதாவது தர்ஷன் வந்து பிக் பாஸ் வீட்டு வெளியேறினா அது வந்து மிகப்பெரிய தவறு, அவர் கூட இருந்தே பார்த்துருக்கேன், அவர் தான் வந்து கரெக்டான பர்சன், நல்ல ஒரு மனிதர் அப்படின்னு ஸ்டேட்மெண்ட்ல சொல்லி. இல்லை, நான் தவறுன்ற வார்த்தையை நான் பயன்படுத்தலை, அந்த வார்த்தையை மாற்றி சொல்லக்கூடாது, தவறுன்ற வார்த்தையை பயன்படுத்தலை. அவர் வந்து வின்னர் அவார்டு வின் பண்ணுறதுக்கான அத்தனை தகுதியிலும் உடையவர், எங்கே மிஸ் ஆனார்னு தெரியல. மக்களோட வாக்குகள் தான் கடைசியில் வந்து ஒரு வெற்றியாளரை தீர்மானிக்குது. அந்த வகையில் ஏதோ ஒரு இடத்துல வந்து அவர் மிஸ் ஆகியிருக்காரு, ஆனாலும் அவர் முழு தகுதியானவன்றதை நான் பதிவு பண்ணேன். எனக்கு பிக்பாஸ் அனுபவங்கள்ன்றது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. நான் வந்து விரும்பி நானாக அதை தெரிஞ்சுக்கிட்டு அதை முழுக்க அந்த விளையாட்டு என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த விளையாட்டை விளையாடி பார்ப்போமே. ஏன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான இடங்களில் போய் பார்க்குறது, டிஃப்ரெண்ட்டான லொக்கேஷன்ஸ் போய் பார்க்குறது, டிஃப்ரெண்ட்டான விளையாட்டுகள் விளையாடி பார்க்குறது, அப்புறம் வேறு ஒரு ட்ராவல் பண்ணுறது அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் வந்து சில பேருக்கு பிடிக்கும். கலைஞர்களாக இருந்தால் கூட சில பேர் காட்டு பிரதேசம் போயிடுவாங்க, கலைஞர்களாக இருந்தால் கூட சில நேரம் தனிமையில் இருந்துருவாங்க, சில நேரம் சில பேரை நம்ம ரீச் பண்ணவே முடியாது, கேட்டால் நான் இமாலயா வரைக்கும் போயிட்டு வந்துடுன்னு சொல்லிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது இது ஒரு அது மாதிரியான ஒரு நிகழ்வு. அதை வந்து நான் வந்து ஒரு விளையாட்டாக எடுத்துக்கிட்டு உள்ளே போய் ஒரு 100 நாள் டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு வந்தது நான் விரும்பி பண்ண விஷயம். அது கூட நண்பர்கள் எல்லோரும் எனக்காக வந்து சப்போர்ட் பண்ணியிருக்காங்க, எனக்காக குரல் கொடுத்துருக்காங்க உள்ளே இருக்கும் பொழுது. அந்த நண்பர்கள்லாம் வந்து என் மேலே உள்ள அன்பின் அடிப்படையில் தான் அதையெல்லாம் பேசியிருக்காங்கன்ற நான் எடுத்துக்கிறேன். அந்த அன்புக்கு நான் எப்போவுமே தலை வணங்குறேன். பிக்பாஸ் அனுபவம் வந்து இன்றைக்கி நம்ம வந்து நாகரிக வாழ்க்கையில் வித்தியாசமான சூழலை தாண்டி நம்ம கிராமங்களில் வாழ்ந்து நல்ல அமைதியான சூழலை தாண்டி இன்றைக்கி ஒரு நெருக்கடியான வாழ்க்கைக்குள்ளே மாட்டிக்கிட்டோம். காலையிலேருந்து இரவு வரைக்கும் ஆக்குப்பைடாக இருக்கும். அது வந்து நமக்கான நிம்மதியவோ நமக்கான வாழ்க்கையில் உள்ள ஒரு எதை நோக்கி போகிறோம்ன்ற ஒரு தெரியாமலே நம்ம ஓடிக்கிட்டு இருக்கோம். அதுலேருந்து விலகி 90 நாட்கள் வந்து செல்ஃபோன் இல்லாமல், தொலைக்காட்சி இல்லாமல், பணம் இல்லாமல் கையில்,
ஒரு ஒரு உள்ளுக்குள்ளே எங்களுக்கு கிடைக்கிற பொருட்களை வச்சு நாங்கள் சமைச்சு சாப்பிட்டுக்கிட்டு வாழ்ந்த அந்த அனுபவம் வந்து திரும்ப நம்ம முன்னோர்கள் வாழ்ந்த வாழ்க்கையாக எனக்கு தெரிஞ்சது. அந்த அனுபவத்தை நான் ரொம்ப ரசிக்கிறேன், ரொம்ப மதிக்கிறேன். எனக்கு அந்த அனுபவத்தில் எந்த கருத்து வேறுபாடும் கிடையாது. அது கோடியில் ஒருத்தருக்கு தான் கிடைக்கும், ஏன்னா வருஷத்தில் யாரோ ஒரு 10 பேர் தான் உள்ளே போகிறாங்க. அந்த 10 பேரில் நான் ஒருத்தனாக என்னை அவங்க விஜய் டிவி செலக்ட் பண்ணதுலேயும் எண்டோமால் டீம் செலக்ட் பண்ணதுலையும் ரொம்ப மகிழ்ச்சியாக நினைக்கிறேன். எனக்கு அது ரொம்ப பிடிச்ச விஷயமா நான் கருதுறேன். தொண்ணூற்றி ஒரு நாள் வந்து வெளிச்சம் போட்டு இந்த உலகத்துக்கே காமிச்சாச்சு. இது அதை தவிர நான் புதுசாக சொல்கிறதுக்கு ஒன்றுமே கிடையாது. அங்கே நடந்ததை அவங்க அப்படியே நேரடியாக காமிச்சிட்டாங்க. மரியாதை கிடைச்சதே காமிச்சிட்டாங்க, எல்லாத்தையுமே காமிச்சிட்டாங்க. அப்புறம் அது வந்து ஒரு கேம், அது விளையாடும் பொழுது சில ஏற்றத்தாழ்வுகள் இருக்கத்தான் செய்யும். என்னுடைய நண்பர்களான இயக்குநர்கள் என் மேல் உள்ள அன்பின் அடிப்படையில், என் மேல் உள்ள மரியாதையின் அடிப்படையில் தான் அவங்க அந்த இன்டர்வியூவை கொடுத்துருப்பாங்க. அதை நான் வந்து அவங்கள வந்து எந்த விதத்தில் ஏன் இப்படி கொடுத்தீங்கன்னு கேட்குறதுக்கான வாய்ப்பே கிடையாது. அது அவங்க எனக்கு என் மேலே வச்சுருக்க மரியாதைன்னு நான் எடுத்துக்கிறேன். அப்புறம் அந்த உள்ளே கிடைச்ச அவமரியாதைகள்ன்றது அது அவமரியாதை கிடையாது, அது அந்த சூழலில் அவங்க என்னை புரிஞ்சுக்கிட்ட விதம். ஆனால் போக போக அவங்களே எனக்கான மரியாதையை கொடுக்க ஆரம்பித்தது தான் என்னோடய வெற்றின்னு நான் நினைக்கிறேன். நான் கடைசியில் வரும்பொழுது மிக நல்ல பெயரோடு இப்படி ஒரு மனிதனை சந்தித்தோன்ற பெருமையோடு தான் நான் வந்திருக்கேன். அதனால் எனக்கு அது ஒரு எந்த விதத்துலேயும் வந்து நான் வந்து அதை வந்து அவமரியாதையாக நான் பார்க்கவே இல்லை. அப்புறம் அந்த கேம் நான் விரும்பி விளையாடி போன ஒரு விஷயம், இங்கே இருக்கிறதுல வந்து எம்ஜிஆர் சிவாஜின்னு ஒரு பெரிய 2 துருவங்கள் இருந்தாங்க சினிமாவில். எம்ஜிஆரை பிடித்தவர்களுக்கு சிவாஜியை பிடிக்காது, அதுக்காக அவமரியாதை கிடையாது. சிவாஜியை பிடித்தவர்களுக்கு எம்ஜிஆரை பிடிக்காது, அதுக்காக அது அவமரியாதை கிடையாது. அதனால் இங்கே வந்து எல்லாம் பார்க்குற கண்ணோட்டம் தான் முக்கியமே ஒழிய, கொஞ்சம் காலம் தாழ்ந்து அவமரியாதை கூட மரியாதைகளாக மாறும் எல்லா மனிதனுக்கும், எனக்கு மட்டும் இல்லை. இல்லைங்க, அதாவது காரணம் என்ன, காரணம் என்னன்னு நம்ம சொல்றதை விட இதை வந்து மக்களும், நீங்க யாருக்கு இந்த விளக்கத்தை சொல்லணும்னு நினைக்கிறீங்களோ அந்த மக்களே இதை தொடர்ந்து பார்த்துருக்காங்க. தொடர்ந்து பார்த்த ஒவ்வொருத்தருக்கும் இது என்ன காரணம்னு தெரியும். இதை நம்ம புதுசாக சொல்றதுக்கு இதில் ஒன்றுமே கிடையாது. ஏன்னா அந்த எல்லாம் இப்போ நான் சொல்ல போகிற விளக்க எல்லாத்தையும் அவங்களே ஏற்கனவே பார்த்தது தான். மதுமதாவுக்கு என்ன நடந்தது, சரவணன் சாருக்கு என்ன நடந்தது, கவினுக்கு என்ன நடந்தது, லாஸ்ட்லேயாவுக்கு என்ன நடந்தது, எல்லாத்தையும் பார்த்துட்டாங்க. இப்போ நான் என் வாயில் சொல்கிறதுனால ஒன்றும் மாறப்போகிறதில்ல. இதில் என்ன சொல்ல போனால் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொருத்தர் பிடிச்சவங்க இருக்காங்க. இப்போ சினிமா மாதிரி தான், 10 கதாநாயகர்கள்னால் 10 கதாநாயகர்களுக்கு ஒரு ஃபேன் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. அது மாதிரி பிக் பாஸ்க்குள்ளே போன 10 பேருக்கும் ஃபேன் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. இவங்கள சொன்னோம்னா அவங்களுக்கு பிடிக்காது, அவங்கள சொன்னோம்னா இவங்களுக்கு பிடிக்காது. இது வந்து உலக இயல்பு. எனக்கு பிடிச்சவங்களை பிடிக்காதுன்னு பார்க்குறதும் பிடிக்காதவங்களை பிடிச்சதுன்னு பார்க்குறதும் அவங்கவுங்க விருப்பம். நான் இதில் வந்து யாருக்கும் எந்த கருத்தும் சொல்ல விரும்பலை. என்னையே நான் எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி நடந்திருக்கேனா, நான் நானாக இருந்திருக்கேனா, நான் என்னை சுயபரிசோதனை பண்ண போனேன். நான் அந்த சுயபரிசோதனை நான் எனக்குள்ளே மன ஆத்மார்த்தமாக நான் வெற்றி அடைஞ்சிட்டதா, எனக்கான மன திருப்தியோடு நான் வெளியே வந்திருக்கேன். அதுதான் நான் என்னால் சொல்ல முடியும். எனக்கும் கூட முதல்ல வந்து அந்த சந்தேகங்கள் இருந்தது. இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் நான் உள்ள போனேன். அதாவது வெளியில இருந்து மக்கள் இவ்வளவு நாள் பாக்குறாங்க, தமிழ்நாடு மட்டும் இல்ல உலகம் முழுக்க இருக்க தமிழர்கள் இந்த நிகழ்ச்சியை பாக்குறாங்க. இதில் பாதி பேருக்கு வந்து இது ஸ்கிரிப்டடு, எழுதி கொடுத்து பேசுகிறாங்க அப்படின்லாம் சொல்லும் பொழுது இதை மக்களை ஏமாத்துறதுக்கு பண்ணுற நிகழ்ச்சியானலாம் ஒரு கேள்வி இருக்கும். இந்த கேள்வி எனக்கு இருந்ததுனால நான் போகிறதுக்கு அதுவும் ஒரு காரணம். இது உள்ளே போய் பார்த்துருவோமே, என்னென்ன தெரியாமல் வெளியே நின்று காம்பவுண்டுக்கு வெளியே நின்று பேசுகிறத விட உள்ளே போகிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குது. அப்போ போனோம்னா அது என்னென்னு தெரிஞ்சிடும்ல அப்படின்னு தான் நான் உள்ளே போனேன். பட் 1% கூட, 1 பேப்பர் கூட உள்ளவங்க எழுதி கொடுக்கப்பட மாட்டாது. அதாவது உள்ள நிகழ்வுகளை ஏதாவது மாற்றிக்கணும், ஏதாவது செய்யணும், ஏதாவது எங்களுக்கு தேவையானது வரணும் அப்படின்னா அதுக்கு மட்டும்தான் பேப்பர் உரிமை ஒழிய 1% கூட ஸ்கிரிப்டட் கிடையாது. 16 பேர் உள்ளே போயிடுவோம். நாங்களாக அந்த வாழ்க்கையை வாழ ஆரம்பிக்கும் போது எங்களுக்கு கிடைக்கிற சௌகரியங்கள், எங்களுக்கு கிடைக்கிற உணவுகள், எங்களுக்கு இருக்க கருத்து வேறுபாடுகள், இதை பொறுத்து பிரச்சனைகள் மாறுதே ஒழிய இதில் வந்து எந்த ஸ்கிரிப்டடும் கிடையாது. அவங்க உள்ளே விட்டதுக்கப்புறம் ஒரே ஒரு குரல் மட்டும்தான் எங்களை ஆளுமே பண்ணும், அது பிக்பாஸோட குரல். அது கூட எதுக்கு கூப்பிடும்னா டாஸ்க் எப்போ இருக்குது, என்ன டாஸ்க், நீங்கள் விளையாடணும், எப்படி விளையாடணும், இதை மட்டும்தான் சொல்லுவாங்களே ஒழிய ஸ்கிரிப்டான்றது நத்திங். இது வந்து தமிழ்நாட்டு மக்கள் அத்தனை பேத்துக்கு நான் சொல்கிறேன். அதான் தகவல் உலாவிக்கிட்டு வருது, அதை பற்றி நான் என்ன சொல்கிறது இல்லை. அதெல்லாம் அதாவது அதெல்லாம் அந்த மாதிரி எந்த பேச்சுவார்த்தைகளும் கிடையாது.
கமல் சாரை நான் நேரடியாக வந்து உள்ளே போகும்போது மீட் பண்ணேன், வெளியில் வரும்போது மீட் பண்ணேன். அதுவும் ஸ்டேஜில் இருக்க அந்த 5 செகண்ட் 15 நிமிஷம் தான், அதில் இதெல்லாம் நான் பேச முடியாது. அப்படி ஏதாவது நாங்கள் உள்ளே ஒரு ஒரு முறை சொல்லியிருக்கேன், அவர்கிட்ட தேவர்மகன் 2 நம்ம எடுக்கலாம் சார், கதை இருக்குது சார்னு சொல்லியிருக்கேன். அதை அவர் அனுமதித்தால் அவர் சொல்லும் பொழுது போய் கதை சொல்லி ஓகே பண்ணால் அப்புறம் தான் அது நடக்கும். அது உண்மைதான், ஏன்னா நான் போகிறதுக்கு முன்னாடி எனக்கு வந்து விஜய் சேதுபதியோட டேட் வந்து ரெடியாக இருந்தது. ஆக்சுவலி ஜனவரி பிப்ரவரியில் ஷூட்டிங் போகிற மாதிரி இருந்தது. அப்போ இந்த வாய்ப்பு வரும்போது நான் அவர்கிட்ட சொன்னேன், இந்த மாதிரி வாய்ப்பு அவரும் தெரிஞ்சு கேட்டார், உங்களை கூப்பிட்டாங்களான்னு கேட்டார். ஆமாம் கூப்பிட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது அவர் சொன்னார், அதை போயிட்டு வாங்க, அது உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வேறு ஒரு இதை கிரியேட் பண்ணி கொடுக்கும்னு சொன்னார். அவர் சொன்னது தான் நடந்தது. என்னென்னா நான் வந்து ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ஒரு 6-7 வருஷமாக தொடர்ந்து படம் பண்ணலை, அப்பப்போ ஒரு படம் பண்ணேன். அப்புறம் இன்றைக்கி இருக்க இளைஞர்களுக்கு வந்து இன்றைக்கி உள்ள இளைஞர்களோட படங்கள் தான் தெரிய ஆரம்பிச்சிச்சு ஒழிய, அந்த பழைய பாண்டவர் பூமியோ வெட்டி கொடி கொட்டோ ஆட்டோகிராஃபோ அவங்களுக்கு வந்து அவங்கெல்லாம் அப்போ படிச்சுக்கிட்டு இருந்த சமயமாக போச்சு. இப்போ அடுத்த நான் விஜய் சேது விசாரை வச்சு பண்ணும்பொழுது ஒரு மாஸ் ரீச் தேவைப்பட்டுச்சு அவருக்கு. அப்படிப்பட்ட ஒரு இயக்குனராகவும் நான் இருக்குன்னு ஆசைப்பட்டார். அதனால் நீங்கள் இதில் போனீங்கன்னா ஒன்று உங்களை வந்து தமிழ்நாடு முழுக்க மக்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும், எல்லா வீட்டுக்குள்ளேயும் போயிடுவீங்க, எல்லா ஜென்ரேஷனுக்கு தெரிஞ்சிடும், நம்பர் ஒன். நம்பர் டூ, நீங்கள் எடுக்கக்கூடிய நீங்கள் போகக்கூடிய இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் பல அனுபவங்களை சந்திச்சுட்டு வந்திருக்கீங்க, இதை ஷேர் பண்ணிங்கன்னா இது பல குடும்பங்களுக்கு உதவும்னாரு. அதை நான் செஞ்சுட்டு வந்திருக்கேன் சார். பிக் பாஸ் நிகழ்ச்சிக்கு அப்புறம் இந்த பக்கம் யாரும் கேள்வி கேட்கலையா? சொல்லுங்க. அது அவரோட விருப்பங்க, நான் அதுக்கு பதில் சொல்ல முடியாது சார். டேனியல் மட்டும் இல்லை, மதுமிதாவும் சொல்லியிருந்தாங்க, அவங்களும் வந்து இதில் இருக்கிறவங்களுக்கு யாருக்குமே தகுதி கிடையாது வாங்குறதுக்கு. அதாவது இல்லை, அது அவங்கவுங்களோட கருத்துக்கு நான் பதில் சொல்ல முடியாது. நான் என்னோட கருத்தை நான் முதல்ல தெளிவாக பதிவு பண்ணிட்டேன். அது உள்ளே இருக்க விளையாண்ட அத்தனை பேருமே அவங்கவுங்க ஒரு ஸ்ட்ராட்டஜியோட அவங்கவுங்க இதுதான் கேம்னு நினச்சி விளையாடுறாங்க. நீங்கள் வந்து ஒவ்வொருத்தரோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தா அவங்களுக்கு அது சரி. சில பேருக்கு தர்சனம் பிடிக்கும், சில பேருக்கு முகனை பிடிக்கும், சில பேர் நான் வெளியே வந்தது என்ன தப்புன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அது ஒவ்வொருத்தரோட பாயிண்ட் ஆஃப் வியூ. கடைசியில் யார் வின் பண்ணுறாங்கன்றது ஃபைனல் பார்த்ததுக்கப்புறம் தான் தெரியும். அப்போ தான் நம்ம சரியாக சொல்ல முடியும் ஏன் வின் பண்ணாங்கன்றது அப்போ கரெக்டாக புரியும். விரைவில் சார், பேனர் விபத்தால் சுபசிவி மரணித்த பிறகு திரைத்துறை சார்ந்த முன்னணி நடிகர்கள் பலரும் தங்களுடைய ரசிகர்களுக்கு பேனரை தவிர்க்கலாம் நம்ம படங்களுக்குன்னு சொல்லியிருக்காங்க, இந்த கருத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார்? எனக்கு யாரும் பேனர் வைக்கிறது இல்லை. நான் பேனர் வைக்கிறதுக்கு அளவுக்கு ரசிகர் மன்றம் எனக்கு கிடையாது. ரசிகர்கள் வச்சுருக்கவங்க, ரசிகர் மன்றங்களை வச்சுருக்கவங்க அதை சொல்கிறாங்க, அதை ரசிகர்கள் ஃபாலோ பண்ணாங்கன்னா சந்தோஷம். பிக் பாஸ் நிகழ்ச்சிக்கு அப்புறமா வெளியில் சினிமாவில் நிறைய வாய்ப்புகள் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு முன்னாடி இந்த சீசனும் சரி, இப்போ வெளில வந்தவங்களுக்கும் பட வாய்ப்புக்கு அந்த அளவுக்கு பெருசாக எதுவுமே வரல அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. எல்லாம் அவங்கவுங்க அசம்ஷனுங்க. இதெல்லாம் வந்து சும்மா உட்காந்துருக்கவங்க திண்ணையில் பொழுது போகாமல் ஏதோ ஒன்று பேசணுன்றக்கா பேசிகிட்டு இருக்க விஷயம். அதுக்கெல்லாம் காது கொடுத்தீங்கன்னா நீங்களும் நகர முடியாது, நானும் நகர முடியாது, ரைட்டா? நம்ம ரெண்டு பேரும் ஓடணும். நீங்கள் உங்கள் குடும்பத்தை காப்பாற்றணும், நான் என் குடும்பத்தை காப்பாற்றணும், நம்ம ஓடுவோம். காதை வந்து முக்கியமானதுக்கு, தேவையானதுக்கு, உண்மையானதுக்கு மட்டும் கொடுங்க. வதந்திகளுக்கு கொடுத்து அதை ஒரு பிரச்சனையாக பேசிக்கிட்டே இருந்தோம்னா நம்ம ஓடவே முடியாது, ரைட்? தேங்க்யூ.